பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவதால் ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலை மோதி வருகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், நீங்க இருக்க பகுதியில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்ய. நிச்சயமாக, பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக வெளி மாவட்ட மக்கள் அனைவரும் தற்பொழுது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விடுமுறைக்கு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, கும்பகோணம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தங்கியிருக்கும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அதற்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் என ஆண்டுதோறும் தெற்கு ரயில்வே இயக்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது ஜனவரி 15, 16, 17 ஆகிய தேதிகளில் பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த மாவட்டங்களுக்கு புறப்பட்டுள்ளனர். குறிப்பாக 12, 13, 14 ஆகிய தேதிகளில் பயணம் செய்வதற்காக பேருந்து நிலையங்களில் முன்பதிவு தொடங்கிய அடுத்த சில நிமிடங்களிலே முடிவடைந்துகிறது. அதே நேரம் பொங்கல் பண்டிகை சனி, ஞாயிறு, அதேபோல் திங்கள், செவ்வாய், புதன் என 5 நாட்கள் விடுமுறையானது கிடைத்துள்ளதால் சென்னையில் எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் இருந்து பல்வேறு வெளி மாவட்ட மக்கள் செல்கின்றனர். குறிப்பாக எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ், சர்க்கார் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் தற்போது புறப்பட உள்ளதால் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.